ஏற்கனவே நம்ம ஊர் பயல்களுக்கு மலையாள பொண்ணுங்க அப்படின்னாலே ஒரு மயக்கம்தான், இப்படித்தான் திரிவாங்க. கேரளத்து கதை கள்ளி ஆடணும் போல் தோணுதே, எனக்கும் இருக்குது அந்த கிறுக்கு. அதே மாதிரி அந்த ஊர் பயல்களுக்கும் நம்ம ஊர் பொண்ணுங்க தமிழ் பொண்ணுங்க மேல தனி பாசம் தான் வச்சுக்கல, அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால தொன்று தொட்டு நம்ம பயலுக்கு போகிற ஒரு பாலம் தான் வச்சுக்கங்களேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த கேரளா பிள்ளைங்க ஒரு படி மேலே போயிட்டு ஒரு விஷயம் செஞ்சுருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், அப்போ நம்ம பயில கிறக்க அதிகமாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாக்க, எந்திரிக்கும் போது வெறி கொண்டு எந்திரிப்பாங்க. போனால் பண்ணால் கல்யாணம் பண்ணால் கேரளா பிள்ளைய தான் பண்ணணும். எப்படி ஆகும் இனி எந்த மதர் டங் மலையாளம் என்ற ஸ்டேட் கேரளா என்ற சீஃப் மினிஸ்டர் ஈ கே நாயர் என்ற பிடி என்ற நாதம் ஜண்டை என்ற நடனம் கலகலி கிளம்பிடுவாங்க, இப்படித்தான் கிளம்பிடுவாங்க. கேப் ஓட்டியாவது நம்ம கேரளாவில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு. அப்படி என்னப்பா அங்கே அந்த பிள்ளைய என்ன பண்ணுச்சு, ஒரு 59 வயசு ஒரு அம்மாவுக்கு கேரளாவில் ரதிமேனன் அப்படின்னு சொல்லிட்டு 59 வயசு ஒரு அம்மாவுக்கு. பொதுவாக எல்லோரும் என்ன நினைப்பாங்க, பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தையும் பண்ணி வைப்பாங்க. இங்கே இந்த அம்மாவுக்கு 2 பொண்ணுங்க, அந்த 2 பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டு இறந்துட்டாங்க போல, அந்த ரதி மேனனோட ஹஸ்பண்ட் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு 2, 3, 4 அப்படி இறந்துட்டாங்க. அந்த அம்மா 2 பிள்ளைங்களை கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்கவுங்க புருஷன் வீட்டில் தானே இருக்கணும். ஆனால் இந்த அம்மா தனியாக, பாவம் மாமியார் கட்டினவர் போயிட்டால் மாமியார் எதுவுமே இல்லை, தனியாக ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. அந்த அம்மா அந்த பிள்ளைகளை எப்படி பாசமாக வளர்த்துருக்கா, எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், இன்னமும் அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இருந்தாலும் எப்போயாச்சும் பார்க்குறப்ப தன்னோட சந்தோஷத்தை மறைச்சிக்கிட்டு அம்மா வந்து சந்தோஷமாக நம்மக்கிட்ட இருக்க மாதிரி காமிச்சிக்குது அப்படின்னு நினச்சி அந்த அம்மாவோட தனிமையை அந்த 2 பொண்ணுங்களும் உணர்ந்திருக்காங்க. என்ன தெரியுமா முடிவு, இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முதல்ல எவ்வளோ தைரியம் வேணும் தெரியுமா, அந்த முடிவை அவங்க எடுத்தாலும் அவங்கள்ட்ட கூட்டி போய் கன்வின்ஸ் பண்ணணும் தெரியுமா. ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுறோன்றது இல்லை, அடுத்தவன் என்ன பண்ணிடுவான், நம்ம பண்ணுறதை பார்த்து என்னதாவது நினச்சிருவான், 4 வார்த்தை பேசிடுவான், இந்த பிரச்சனை நமக்குள்ளே இருக்கும்ல. ஆனால் இந்த பொண்ணு உனக்கு ஒரு தோணை தேவை, கண்டிப்பாக தேவை. நீ அதுக்கு உனக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளோ உள்ள பேசிக்கிறதுக்கு ஒரு ஆளோ வைக்க முடியாது, உன் கூடவே என் நேரம் இருக்குன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்க. அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்கான், அந்த அம்மாவும் கன்வின்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணாங்க தெரியல, கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. 59 வயசுல 2வது கல்யாணம், 2 பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு. முதல்ல இதை இன்னொருத்தையும் சொல்லியிருக்காங்க, அந்த மேட்ச் மேக்கிங், உண்மையிலே மேட்ச் மேக்கிங் அவர்கிட்ட போய், அவர் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட அதே வயசு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் ரிட்டையர் ஆன மனுஷன், ரிட்டையர்னா எப்படி பார்த்தாலும் 60 வயசுக்கு மேலே, ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் மேனனா என்னன்னு தெரியல, இந்த இடத்துல சாதி ஈதி மைன் எந்த எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. நல்லவனா, 59 வயசு கல்யாணம் பண்ண எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ண போகிற நீ நல்லவனா அப்படின்னு மட்டும் பார்த்து அவங்கள்ட்டே பேசி சம்மதத்தை வாங்கி. இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா, அந்த அதை எல்லாரையும் கூட்டி, அந்த பொண்ணு அந்த 2 பொண்ணுங்களும் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டி அந்த அம்மாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்து பேசி ஏளனம் பண்ணி எதையும் எக்கு தப்பாக பேசி அந்த கல்யாணத்தை வெட்டி விடாமல் ஆசீர்வாதம் பண்ண வந்தாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. ஏன்னா வீடு நல்லா இருக்கிறது நாசமாக போகிறது அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணுறப்போ அந்த துணை தேவையா தேவையில்லையான்னு வயசு திமுறலையும் நம்ம உடம்புல இருக்க தெம்புலையும் வேணாம் தள்ளி விட்டு எத்தனையோ பேர் கோர்ட்டு வாசலில் போய் பாருங்கள், 1000 பேர் நிற்கிறான். ஆனால் இந்த வயசில் தான் எப்போ நம்மளுக்கு நம்மளால் முடியாதோ, நமக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லையோ, நம்மளை சுற்றி எதுவுமே எல்லாமே வெறுமையாக இருக்கோ, அந்த நேரத்தில் தான் ஒரு துணை தேவை அப்படின்றத எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. உண்மையில் சார், 59 வயசில் கல்யாணம் பண்ணுறது வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா கட்டில் விளையாட்டுகள் விளையாடுறதுக்கு இல்லை, சத்தியமாக கட்டிலுக்கோ தொட்டிலுக்கோ கிடையாது. கட்டையில் போகிற வரையும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கூப்பிட்டா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, உடம்பு சரியில்லைனா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு, மனசில் உள்ள பாரங்களை குறைக்கிறதுக்கு,
உண்மையிலே கல்யாணன்றது எதுக்குத்தான்? எல்லாரும் நினச்சிக்கிறேன் கல்யாணன்றது உன்னை என் மாதிரியே உன்னை பெத்து போகிறதுக்கு, இல்லை நீ கட்டி வச்சுருக்க சொத்தை காப்பாற்றுறதுக்கு, உன்னை அனுபவிச்சுட்டு போகிறதுக்கு, உன்னை கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அது ஆதரவாக இருக்கிறது. உனக்கு கஷ்டமா, உன் கஷ்டத்தை நான் தீர்க்க போகிறதில்ல, இதனால பரவாயில்ல சாஞ்சுக்க, கொஞ்சம் நேரம் இருந்துக்க, ரிலாக்ஸ் ஆகிக்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வா. ஏதாவது பேசணும்னு தோணுதா? ஏதாவது செய்யணும்னு தோணுதா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன்னை நான் வைத்தியம் பார்க்க போகிறது, ஆனால் வைத்தியத்தை நான் கூட்டிகிட்டு போகல, இவ்வளவு தான் சார். ஆனால் இதைத்தான் எல்லோரும் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கே பண்ண விடுறாங்க? இந்த வயசில் இந்த விஷயத்தை அவங்க அம்மாவுக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு, அந்த பொண்ணு. ஏன்னா பல பேர் போயிட்டு இல்லை, இனிமேல் உனக்கு என்ன போய் சேர வேண்டியதானே, போ இருக்கிற வரை இருந்துருப்போம் அப்படின்னு சொல்லாமல், நீ எப்படி இருந்தியோ கடைசி வரையும் அப்படியே இருந்திருப்போம். உண்மையில் அந்த பொண்ணுங்களுக்கு பெரிய சல்யூட். பட் அவர் பேட் லக், அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வேறு ஏதாவது அந்த மலையாளத்து மேலே உள்ள அந்த அன்பையும் பாசத்தையும் விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்கடா, விட்டுறாதீங்க.